ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. நான் மாதவன். நோய் எதிர்ப்பு ஆற்றல் அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி, இது உடம்புல கம்மியா இன்னைக்கு பல பேருக்கு இருக்கு. அதனால நிறைய வியாதிகள் வந்து, தொற்று நோய்கள் அவங்க உடம்புக்குள்ள வந்து பாதிக்கக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாயிருக்கு. ஸோ அப்போ இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து லோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு சிக்கன் குன்யா, பறவை காய்ச்சல், இப்போ வந்திருக்க கொரோனா வரைக்கும் கூட சளி, காய்ச்சல், ஜலதோஷம், இருமல், இது கூட ஈஸியாக வந்து உடம்புக்குள்ள வந்துடும். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எதுக்கு எடுத்தாலும் வந்து நோய் வாய்ப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வியாதிகள்லேருந்து நம்ம தப்பிச்சிட முடியும் எளிமையாக. ஸோ அப்படி ஒரு மருந்து இயற்கை முறையில் இருக்குது, அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். நீங்கள் இப்போது தான் இந்த வீடியோவை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த போஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை நான் ஒரு காமெடி வீடியோவோட ஸ்டார்ட் பண்றேன். சோ பழைய காமெடி, பாலாஜி சாரும் விவேக் சாரும் நடிச்ச ஒரு காமெடி தான். இப்போ நான் உனக்கு என்னடா பண்ணணும்? ஒரு மருந்து, ஒரே மருந்து, அதுல என்னோட எல்லா வியாதியும் குணம் ஆகணும். இத நானே டீல் பண்ணிக்கிறேன். சோ பாலாஜி சார் உடம்புல வந்து பல நோய்களை வச்சுட்டு வருவாரு. அவருக்கு ஒரே ஒரு மருந்து மூலமா வந்து அதுக்கு சொல்யூஷன் கேட்பாரு. ஸோ அது அன்னைக்கு நம்ம பார்த்து நிறைய பேர் சிரிச்சிருக்கோம். இன்னைக்கு அப்படி ஒரு மருந்து இருக்கு, பல நோய்களில் உடல்ல இருந்து வரவிடாம தடுக்கக்கூடிய ஒரு மருந்து இருக்கு. ஸோ அது என்ன மருந்து, எப்பப்போ சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மருந்து உன்னுடைய பயன்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், எவ்வளவு நோய்களை வந்து குணப்படுத்துது அப்படின்னு. தலையிலிருந்து பாதம் வரைக்கும் உள்ள முக்கிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இந்த மருந்து ஒரு தீர்வாக இருக்கும். உங்களுக்கு நரைமுடி வருது அப்படின்னா சாப்பிடலாம், தலைமுடி உதிருது அப்படின்னா சாப்பிடலாம், கண் பார்வை மங்குது, கண்ணில் பார்வை கோளாறு இருக்கு, கண் எரிச்சல் இருக்கு அப்படின்னா இந்த மருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய உடல் சூடு தணியணும்னா இந்த மருந்து ஹெல்ப் பண்ணும். சுவாச பிரச்சனை, சுவாச பாதையில் உள்ள கோளாறுகளை சரி செய்ய உதவும். குளிர்காலங்களில் வரக்கூடிய சளி, காய்ச்சல், இருமல், இதை வந்து வடவிடாமல் தடுக்கும். அல்லது வந்தவங்களும் இதை வந்து மருந்து சாப்பிட்றது மூலமாக சரியாகும். அல்சரை குணப்படுத்தும். குடலில் உள்ள புழுக்களை வெளியேற்றுவதற்கும், குடலில் இருக்கக்கூடிய புண்களை சரி செய்வதற்கும், உங்களுக்கு செரிமான பிரச்சனை சீராக நடக்கிறதுக்கும், உடலில் இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதுக்கும், கொழுப்பை குறைக்கவும், உடல் பருமனை குறைக்கவும் கூட இது ரொம்பவே உதவும். உடலில் ஏற்படக்கூடிய அரிப்பு, சொறி, சிரங்கு, புண், ரணம், பாத வெடிப்பு, மூட்டு வலி, முழங்கால் வலி, எலும்பு பலம் பெறுகிறதுக்கு, இதெல்லாம் வந்து முக்கிய பிரச்சனை உடம்புல. ஸோ அதுக்கு இந்த மருந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இரத்த சோகையை நீக்கும். உடலில் இருக்க நச்சு பொருட்களை நீக்கும். இதய நோய்கள் வராமல் தடுக்கும். சர்க்கரை நோய் உள்ளவங்க இதை அவசியம் சாப்பிடணும். இதை வந்து இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கண்ட்ரோலில் வச்சுக்கிற ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். புற்றுநோய் செல்கள் உடம்புல வரவிடாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஆக மொத்தத்தில் உங்கள் உடலை இன்றுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த மருந்து வந்து ஒரு சிறந்த மருந்து அப்படின்னே சொல்லலாம். இது அப்படி என்ன மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட நேம் வந்து திரிபலா. திரிபலா அப்படின்னா கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய், இந்த மூணு சக்தியையும் ஒன்று சேர்த்து தன்னுள் அடக்கியதுதான் வந்து இந்த திரிபலா. இதில் கடுக்காய் அப்படின்றது ஒரு தாய் வந்து உங்களுக்கு சமைத்து கொடுத்து உங்கள் உடலை எவ்வளவு பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி உதவிகளை செய்கிறது தான் கடுக்காய். தாண்டிக்காயோட வேலை வந்து உடலை சுத்தம் செய்வது. நெல்லிக்காய் வந்து உங்களுடைய ஆயுளை அதிகரிப்பது. ஸோ இது மூன்றும் சேர்ந்தது தான் வந்து இந்த திரிபலா. திரிபலான்றது சூரணமாகவும் கிடைக்கும், மாத்திரையாகவும் கிடைக்கும். சுரணம் அப்படின்றது பொடி மாதிரி, பவுடர் மாதிரி இருக்கும். மாத்திரை அப்படின்றது நார்மலாக நீங்கள் முழுங்குற டேப்லெட் மாதிரி இருக்கும். இது வந்து முழுமையாக இயற்கை முறையில் செய்து பயன்படுத்தக்கூடியது. இது உங்கள் ஏரியாவில் உள்ள எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். இது வந்து 12 வயசுக்கு மேலே இருக்கவங்க யார் வேணாலும் இதை சாப்பிடலாம். இரவு படுக்க போகிறது முன்னாடி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம். டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போதும். தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிடலாம். 6 மாத இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் 48 நாட்கள் நீங்க சாப்பிடலாம். இது ஒரு முறை. இன்னொரு முறை என்னன்னா, தொடர்ந்து 3 மாசம் சாப்பிடலாம். 1 இயர் கழிச்சு திரும்பவும் 3 மாதம், அதாவது 90 நாட்கள் வந்து சாப்பிடலாம். இதுக்கப்புறம் சாப்பிடணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது, கட்டாயமும் கிடையாது.
அதுக்கிடையில நீங்க சாப்பிடணும்னா உங்களுக்கு சளியோ காய்ச்சலோ இருமலோ இருந்துச்சுன்னா அது சரியாகிறதுக்காக மட்டும் ஒரு 5 நாட்கள் 10 நாட்கள் வந்து இதை நீங்க எடுத்துக்கலாம். யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணிகள் சாப்பிடக்கூடாது. ஒரு நோய்க்காக தொடர்ந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க இதை நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இதை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா, நார்மல் வாட்டரில் நீங்கள ஒரு ஸ்பூன் எடுத்து கலக்கி நீங்கள் சாப்பிட்லாம். ஹாட் வாட்டரில் சாப்பிட்லாம். பாலில் கலந்து சாப்பிடலாம். இப்போ மழைக்காலம் குளிர்காலம் எல்லா காலத்துக்கும் நீங்கள் ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? இது வந்து உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து அதிகம் பண்ண உதவும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. எந்த நோயும் உடம்புல வரவிடாமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கிற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரவராக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை